கார்த்திக் தீபா சீரியல் மே 17 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நட்சத்திராவை ஒரு பக்கம் கட்டி போட்டு வச்சுருக்காரு சிவா, இன்னொரு பக்கம் தீபாவை மனமேண்டிக்க அழைச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தர்மலிங்கம் வந்து தீபா என்ன என்ன காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து நேராக அபிராமியை பார்த்து, அம்மா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தாலி எடுத்து கொடுக்க வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, என்னால் கண்டிப்பாக தாலி எடுத்து கொடுக்க வர முடியாது, வேணும்னா இங்கே உள்ள தாலியை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பாதத்தில் உள்ள தாலியை எடுத்து நம்ம கார்த்திக்கிட்ட கொடுக்குறாங்க. கார்த்திக் அந்த தாலியை வாங்கிக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு வராரு. அதுக்கப்புறமா தீபா மனுமேடையில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன இது, கார்த்தி தம்பியை இன்னும் காணும், நல்ல நேரம் முடிய போகுதே அப்படின்னு. அதே நேரத்தில் கார்த்திக் மண்டபத்துக்குள்ளே வராரு. வந்துட்டே நேராக தீபா பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஐயர்கிட்ட கார்த்திக் வந்து அந்த தாலியை கொடுத்து, இந்த தாலியை பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே நம்ம தீபாவுக்கு தெரியலை. அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் வந்து அந்த தாலியை எடுத்து தீபா கழுத்தில் கட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் நட்சத்திரா கட்டை அவுத்துக்கிட்டே நேராக ஒடியாந்து, நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு, என்ன இது, நட்சத்திரா இங்கே இருக்கான்னா கார்த்தி பக்கத்தில் உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு. அப்போன்னு பார்த்து கார்த்திக் வந்து, ஐயோ இது யார் அப்படின்னு முக்காடை எடுக்கிறாங்க. பார்த்தா தீபா உட்காந்துருக்காங்க. தீபாவை பார்த்ததோட கார்த்தி செம்மைய அதிர்ச்சியாகி, தீபா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அடியே தீபா ஏண்டி நடிக்கிற, திட்டமோடு இங்கே வந்து உட்காந்துட்டு தெரியலன்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ நட்சத்திரம் சொல்கிறாங்க, கார்த்திக் இந்த தீபா தான் என்னை அடித்து போட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இப்படி மாறு விஷயத்தில் வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சியாகிறாரு. தீபா உங்கள் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஏன் தீபா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் இப்போ கூட நான் சத்தியம் பண்ணுறேன், நான் இங்கே எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு. அதே நேரத்தில் தருமலிங்கம் தேடுறாரு தீபா எங்கே அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, சார் உங்களுடைய பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தர்மலிங்கம் நேராக நம்ம மைதிலிக்கிட்டேயும் ஜானகிட்டேயும் சொல்லி எல்லாருமே சேர்ந்து அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தீபா தாலியும் கழுத்துமா இருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான தர்மலிங்கம் நேராக தீபாவை போய் அடிக்கிறாரு, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்பா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்னுமே எனக்கு புரியலை அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அடியே ஏண்டி நடிக்கிற, உன் குடும்பத்தோடு சேர்ந்து நடிக்கிறீங்களா, எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு கடைசியாக வந்து இப்படி என்ன நாடகம் போடுறீங்களா, நான் இப்போவே அத்தைக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் அடிக்க போகிறாங்க. அப்போ டக்குன்னு பாட்டி நிப்பாட்டுறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா கொஞ்சம் பொறுமையாயிரு, என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, தீபா நீ வீட்டுக்கு வாமா, நான் எப்படியாவது அபிராமிக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவை அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அபிராமி வந்து தீபாவை பார்த்ததோட இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, கல்யாண மண்டபத்தில் ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்ன தப்பு வேணாலும் நடந்துக்கட்டும், இந்த கருப்பி எதுக்கு இங்கே வந்து நிற்கிறா, தாலியும் கழுத்துமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் அங்கேருந்து வராரு. கார்த்தியை பார்த்துட்டு சமய அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம அபிராமி. அப்போ அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தீபா இந்த வீட்டு மருமகளை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தாலியை கைட்ட போகிறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லி அபிராமிக்கிட்ட சவால் விடுறாங்க.